எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் மூவிஸ் டாட் காமோட புல்லட் பால் அருவியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பசங்க டூ பசங்க டூ அப்படின்னாலே இது ஃபுல்லாக கிட்ஸோட படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் கதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் ரெண்டு ஃபேமிலி இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு சுட்டி குழந்தைங்க இருக்காங்க அவங்க எப்படி வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் எப்படி சமாளிக்கிறாங்க அதுக்கு வந்து சூர்யா வந்து எப்படி வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாரு கடைசியில் வந்து பெற்றோர்கள் தன் குழந்தைகளை வந்து எப்படி புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்றதான் படத்தோட கதை இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குழந்தைங்க வந்து எவ்வளோ துருன்னு இருக்கும் அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் செய்வாங்க அப்படின்றது அழகான திரைக்கதை மூலமாக சொல்லியிருக்காரு பாண்டியராஜ் பெற்றோர்களும் குழந்தைகளுக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதை வந்து ஒரு டாக்டர் வந்து எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையோட படத்தை முடிச்சிருக்காரு இந்த படத்தில் கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த படத்தை வர எல்லாருமே வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் ரெண்டு பேரண்ட்ஸு அப்புறம் சூர்யா அவங்க ஒய்ஃப் இவங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு குழந்தைங்க இவங்க எல்லாமே வந்து முக்கியமான கதாபாத்திரமாக இந்த படத்தில் இருக்கிறதால்தான் இந்த படம் ரொம்ப சிறப்பான படமாக வந்திருக்கு இந்த படத்தில் இசை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏரோல் அப்படின்ற பண்ணியிருக்காரு இவர் வந்து பிசாசு படத்தோட இசையமைப்பாளர் இந்த படத்தில் வந்து ரொம்ப மெல்லிய ரொம்ப அழகான பாடல்கள் மட்டும் இல்லாமல் பிஜிஎம்மும் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் கேமராமேன் பாலசுப்ரமணியமும் சரி எடிட்டர் பிரவீனும் சரி பசங்களை வந்து எந்த அளவுக்கு அழகாக ஃப்ரேமில் காட்டணும் எந்த அளவுக்கு அழகாக எடிட் பண்ணால் மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அழகாக ஒளிப்பதிவும் எடிட்டிங்கும் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு இதுக்கு காரணம் வந்து பசங்க பிராண்டு பசங்க டூ அப்படின்னு பிராண்ட் பண்ணும்போது இந்த படத்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு அடுத்து சூரிய அந்த படத்தை நடிக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் டபுள் ஆச்சுன்னு தான் சொல்லணும் பாண்டியராஜ் ஃபஸ்ட்டு படம் அதாவது பார்ட் ஒன் எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு இந்த படத்தை சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க இன்றைக்கி அந்த படம் ரிலீஸாக இருக்குது நிச்சயமாக அதை ஏமாற்றம் வந்து ஏ தான் சொல்லணும் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நல்லாவே இருக்குது இந்த படம் யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்கலாங்க குறிப்பாக யார் பார்க்கணும் அப்படின்னா கல்யாணம் ஆக போகிறவங்க கல்யாணம் ஆனவங்க குழந்தை பெற்றுக்கிட்டவங்க குழந்தை பெற்றுக்க போகிறவங்க அப்புறம் குழந்தைங்க இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த படத்தை நிச்சயமாக தேட்டரில் போய் பார்க்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது இது ஒரு எஜுகேஷன் கூட பசங்க டூ ஒரு படம் கிடையாது எஜுகேஷன் சரி இந்த படத்துக்கு எவ்வளோ மெலேஜின்னு பார்ப்போம் பசங்கட்டுக்கு டூக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைச்சிதுன்னு பாத்தீங்க இது எங்களோடய பார்வை மட்டும்தான் நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் நாங்கள் சொல்கிற கருத்தும் உங்கள் கருத்தும் ஒன்றா இருந்தால் திரும்பி வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க